ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் பிக்கியது, உங்கள் சிம்பிள் தமிழா சேனல். உங்களோட சப்போர்ட்டில் நம்ம சேனல் 1200 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கு. உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளோட சேனலோட வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ண மோட்டிவேட் பண்ணும். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் இல்லை ஸ்பேம் கமெண்ட் இல்லை ஸ்பேம் மெசேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் போயிட்டு ஒரு சேனல்கிட்ட நண்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உங்களோட வீடியோவை பார்க்காமையே டைரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்கள, அதை எல்லா சப்ஸ்கிரைபரும் அப்படி பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபரும் போயிட்டு ஸ்பேம் லிஸ்ட்டில் தான் சேரும். அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரம் இல்லை கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் கேன்சல் ஆகிடும் ஸ்பேம் லிஸ்ட்டில். இப்படி தான் நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேம் லிஸ்ட்டில் குறைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம போயிட்டு மற்றவங்கிட்ட கேட்டிருப்போம், அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-100 சப்ஸ்கிரைப் கிட்டே ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸில் வந்திருக்கும். இது எல்லாமே ஸ்பேம் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்பேம் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அன்வான்ட் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வீடியோ கிழக்கிற கமெண்ட் பாக்ஸில் வர்றது தான் ஸ்பேம் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இடி எக்ஸ் ஏதாவது ஒரு மூணு வேர்ட் போட்டு 0.04004 இப்படி இருக்கிறது எல்லா கமெண்ட்ஸும் அது எல்லாமே ஸ்பேம் கமெண்ட்ஸ் தான். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். இல்லை யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு அன்வான்ட் கமெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாவே யூடியூபே தன்னால் டெலிட் பண்ணி விட்டுரும் நண்பா. இது ஸ்பேம் கமெண்ட், ஸ்பேம் சப்ஸ்கிரைப் இது ரெண்டுத்தை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போது நம்மளோட பேக்ரவுண்ட் ப்ளூ கலராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலராக இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம வந்து சன்லைட்டில் மட்டும்தான் லைட் எடுத்து நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணுவோம். இப்போ வந்து நைட் வந்து 6 கிட்ட ஆயிடுச்சு, இப்போ வந்து ரூம்குள்ளே லைட் கிடைக்காது. ஸோ வெளியில் வந்து உக்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணால் ஸ்பேம் சப்ஸ்கிரைப் ஸ்பேம் கமெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. நாளைக்கான வீடியோ என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்னென்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? கேட்குறது பதிலாக நான் எப்பயும் உங்களுக்கு ஷோவே பண்ணிடுவேன். தம்ப்நெயில் மட்டும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன், நாளைக்கான வீடியோவில் அதை பற்றி கிளியராக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலேஜில். பட் வீக்லி மினிமம் ஒரு 4 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை எப்பயும் கேர் எடுத்து பார்த்துப்போம், அது உங்களுக்கும் தெரியும். ஓகேவா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக எப்படி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை சொல்லியாச்சு, வாட்சிங் அவர் இன்க்ரீஸ் பண்ணுறதும் சொல்லியாச்சு, எப்படி மானிட்டைசிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா உங்கள் கூடயே தான் உங்களுக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ண, உங்கள் கூடயே நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கும் வீடியோஸ் சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்காததும் உங்களோட விருப்பம். பட் இது ஒர்க் ஆகுதுன்றதுக்கு என்னோடய சேனல் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஓகே நண்பா, ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்ப்போம். பாய் பாய்.